சிவா. என்ன சிவா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வந்து வரவேற்புல என்ன கௌரவமா இருக்கும்? அதுக்காகத்தான் உங்க மூணு பேரை பெற்று வச்சிருக்கேன். போதாதா? ஓஹோ, அப்ப நாங்க இதுக்குதான் லாயக்குன்னு சொல்லாம மறைமுகமா சொல்றீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரிடா. Take it easy, take it easy. But it is very hard. என்ன நீ இன்ன அவங்களை காணோ? அண்ணி, அம்மா வந்துருவாங்க. நீ உள்ள போய் வந்தவங்களுக்கு கவுனி. அப்பா, அப்பா. என்னம்மா? அம்மா ஒரே அடம் பிடிக்கிறாங்க. ஏ, வாங்கி வச்ச பட்டுப்புடவையை கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பட்டுப்புடவை கட்டிக்க மாட்டேங்கிறாங்களா? எதுக்கு? உடம்பெல்லாம் ஜரிக்கு குத்துதான். மாமா, நீங்க சொன்னாதான் அவங்க சம்மதிப்பாங்க. இப்போ அம்மா வளைச்சிட்டு வரதுக்கு நான் தான் வரணுமா? வாங்க 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 வாங்க. விலகுங்க, கூல்ட்ரிங்க் கூல்ட்ரிங்க் ஐயா கூல்ட்ரிங்க். நீங்க எடுங்க. அத்தத்தோ அம்மா வந்துட்டாங்க. அப்படி பாக்குற கேக்க வெட்ட வேண்டியதானே? அது எப்படி வெட்டுவாங்க? ராமு எங்க? 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 சிங்கக்குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்று வட்டம் கட்டி
பிள்ளைனா, என்றும் உங்களுக்கு செல்ல பிள்ளைனா, கபடம் என்னெங்கில் கிடையாது, எதையும் என் உள்ளம் மறைக்காது, கபடம் என்னெங்கில் கிடையாது, எதையும் என் உள்ளம் மறைக்காது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லும் நெஞ்சம் உண்டு, கத்தவத்தை கையில் ஒன்று என்ன அன்னை என்னும் தெய்வம் உண்டு, தம்பி உண்டு, தங்கை உண்டு, தந்தை என்னும் சொந்தம் உண்டு, தேவி தீசையா இவை என்றும் உள்ள சொந்தங்கள், என்னென்றில் உள்ள இன்பங்கள், என் கண்ணில் இன்பம் கண்ணீரோ, இந்த சிங்கக்குட்டி அட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி, தங்கு சிங்கக்குட்டி அட்டத்துக்கு மன்னன் என்று பட்டம் கட்டி, கூப்பிடுறீங்களே சார் மட்டும் அப்பா சார் சொல்றீங்க, அது சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிவிட்டேன் சார். என் பொண்டாட்டியே அம்மாவா ஏத்துக்கிட்டான், ஆனா இன்னும் என்ன அப்பாவா ஏத்துக்கல. மனசு நிறைஞ்சு வச்சா எல்லாருக்கும் எதுக்கும் வச்சு என்ன அனாதேன்னு பூதிரிச்சிட்டீங்கல்ல. டேய் டேய் டேக்கிடிச்சுடா, நீ ஏன்டா அந்த இடத்துக்கு போற? உங்களை இப்படி தொடனடுங்க வைக்கிட்டேன், நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்க தான் டேக்கிடிச்சி. ஐயா வக்கீல் தியாகராஜ ஐயா இங்க பாத்தீங்கள? யாரு? ஓ, கேஸ் இல்லாம சுத்திட்டு இருக்காரு அந்த வக்கீலா? நான் அவர்தானே கேட்டேன், அவருக்கு என்ன இருக்கு இல்ல நான் கேட்டேன். கோச்சுக்காதப்பா, ஒரு அடையாளத்துக்காக அப்படி கேட்டாரு. நல்ல அடையாளம் பாத்தீல, எங்க அப்பா சாருக்கு கேஸ் நடத்தித்தான் சாப்பிடணும்னு தலையெழுத்து இல்ல. தெரியுமே, உங்க அம்மா பெரிய பட்டாசு ஃபேக்டரி வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, உங்க அப்பா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. டேய் நீ ஏன்டா உம்முன்னு இருக்க?
அப்பா சார், இனிமே நீங்க கோர்ட்டுக்கு வராதீங்க. இந்த கோர்ட்டு கவுன் எல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா வீட்லயே போட்டுக்கிட்டு எங்க கூட விளையாடுங்க. ஏண்டா கேஸ் இல்லாத வக்கீல் கேஸ் இல்லாத வக்கீல் கண்ட வயலு எல்லாம் கேவலமா பேசுறாங்க, கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. இல்ல சும்மா இருக்காத, ஆமான்னு ஒத்துக்கோ. டேய் மோர ஊத்துடா. டேய் உங்க அம்மா சம்பாதிக்கிறா, உங்க அப்பா சாப்பிடறேன், இதுல என்னடா கேவலம்? கேவலம் தான், அப்பா சம்பாதிச்சு அம்மா சாப்பிடணும், அதான கௌரவம். நானா மாட்டேங்கிறேன், என்ன நம்பி எந்த பையலும் கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்டா. இந்த பைய கொடுக்க போறான் பாருங்க. அம்மா எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருமா. காலமெல்லாம் பாயும் படுக்கையுமா இருந்த அவரு இந்த பொண்ணை ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கற வரைக்குமா தாக்கு பிடிப்பாருன்னு பார்த்தேன். அந்த சுமையை எந்த அறையிலயே ஏத்தி வச்சுட்டு போயிட்டாருமா. மன்னிமா, என்ன இது? தைரியமா இரு, அங்க பாரு அந்த பொண்ணு கூட அழுது. இது வரைக்கும் இந்த வீட்டுல உன்னையும் ஒருத்தையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கவலைப்படாது, அவளை கூட்டிட்டு உள்ள போ. உன் பேர் என்னம்மா? சீதா. வாய திறந்து சொல்லுடி. சீதா. முனியம்மா பொண்ணு பாவம், அப்பா கூட இறந்துட்டாரா. அவளுக்கு இனிமே நான் தான் ஆதரவு. நாமதா ஏமா, எம்புட்டு பெரிய வீடு, எம்புட்டு பெரிய அடுப்படி, அத்தாடி ஒரு ஊரே குடியிருக்கலாம் போல இருக்கு. வீடு மட்டும் பெருசு இல்லடி, வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேர் மனசும் பெருசுதே. நான் வீட்டுல இல்லைன்னா சுத்தமா தொடச்சு வச்சிருவாங்களே. ஆத்தா சீத, சமைக்கிறதுக்கு காகரி ஒண்ணு கூட இல்ல. நான் வர்ற வழியில மார்க்கெட்டு காட்டினேனே, அங்க தனியா போய் தந்துருவியா? இப்பதானே காட்டினீங்க, போயிட்டு வர மாட்டேனா? நான் பெத்த மக சமத்திடி, அங்க போய் கிருஷ்ணன் கடை எதுன்னு கேளு, பட்டாசு கம்பெனிக்காரவங்க வீட்டுக்குன்னு சொல்லு, நல்ல பொருளா கொடுப்பேன், வாங்கிக்கின்னு வந்து. என்ன வா, அம்மா கிட்ட ரூபா வாங்கி தரேன் வா. அண்ணே சாப்பிடறீங்களா? அப்புறம் வரட்டுமா? நான் சாப்பிட்டா தம்பி, வேணுங்கிற காய்கறி நீயே இட போட்டு எடுத்துக்கோ. சரி, வாழைக்காய் எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு கிலோ பீட்ரூட் போட்டுக்கிறேன். கிருஷ்ணன் கடை எங்க இருக்கு? இந்த பக்கம். அது போடலங்க, பார் விளையாடப்படாது, இங்கிட்டு வாங்க. காய்கறி எல்லாம் என்ன விலை? சரசந்தே. பூசணிக்காய் 4 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 4 ரூபா. வெண்டைக்காய் அது 4 ரூபா தான் கிலோ. ஆத்தி எல்லாமே 4 ரூபா தானே? ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விலை சொல்லப்படாது, அதான் எல்லாம் ஒரு விலையாக்கிட்டேன். எல்லாத்திலும் 4 கிலோ போடுங்க. 4 கிலோ கூட பத்தாத, கோணி போய் கொண்டாங்க. ஆத்தி கால் கிலோ போடுங்க. என்ன எம்புட்டாச்சி? 64 ரூபா 34 பைசா ஆச்சு. அப்படிதானே? இந்தாக 100 ரூபா. சொச்சத்தை 6 கொடுத்தாக. நான் கொடுங்க. 100ல 64 போக சொச்ச. இப்படிதானே? இந்த சில்லற இருக்குல்ல, என்ன புண்ணு உழுக்கறிய? ஏமாந்துடப்படாதுல்ல, கணக்கு போட்டு பாக்குறேன். ஒரு பேப்பர் பென்சிலும் தரேன், உட்காந்து கணக்கு போடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம், ஏட்டு பள்ளி கொடுத்துல படிச்சு விளாக்கு, வா கணக்காவே போட்டுடுவேன். பாத்து போடுங்க, எச்சல் ஆயிர போகுது. புத்திசாலியா இருக்கீல. அத்தை கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா, பாத்து போங்க. சரி வாரே. என்ன அவரக்கா வதைக்கிறீங்களா? விட்டுருங்க விட்டுருங்க, மண்டு பொறுக்காதீங்க. அப்புறமா நீங்க பொறுக்க வித்துடப்படாது. வெப்பமா தம்பி, பொண்ணு அரலூசா பேசுது. ஆட்டம் இல்ல, அதேதான் சட்டுப்புட்டு. நான் வீடு போய் சேரலன்னா அம்மாவோட பட்டாசு கம்பெனியா வித்துறேன். அந்த பொண்ணு ஓட்ட 100 ரூபா நான் எடுத்துக்கிறேன் மிச்சம். வரேனே.
என்ன இங்கிட்டங்க வரிய பட்டாஸ் கம்பெனி யாரோ வீட்டுக்குதா கிழிச்சிய இப்படியோ ஓனில கன்னியாகுமரி வந்துரு. இந்த ஊர்ல எல்லாத்தரும் அச்சல வாத்த போல ஒரே மாதிரி இல்ல இருக்கு. திக்கு தசை தெரிய மாட்டேங்குது. கருமண்டா அவங்க வீடு இந்த பக்கம் இருக்கு. நான் அந்த பக்கமா தான் போறேன். உன கொண்டு விட்டு போறேன் வா. ஆத்தி நீங்க வரலன்னா நான் கன்னியாகுமரி இல்ல போயிருப்பேன். இங்கிட்டு வாங்க இமயமலை பாப்போம். தாதா நெல்லு என் பின்னாடி வாங்கினது பின்னாலே வந்துடுறதா? இப்படி யாரு விட்டாலும் போயிருவியா வயசு பொண்ணு? புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல நிக்கிறீங்களா? வீட்டுக்கு வரதான் வழிய காட்டிட்டீங்கல்ல. உங்க சொல்லிய பாத்துட்டு போறீங்களா? வீட்டுக்குள்ளார போக எனக்கு வழி தெரியும். வழி தெரியுமா? செல்லைய திருப்பினா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னடா இது? முனியம்மா பொண்ணு. அது தெரியும். அது ஏன் இப்படி பிறந்திருக்கு? அவங்க அப்பா மாதிரி. இது யாரு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க? ஏன் நான் தான் அனுப்புனேன். அம்மா இந்த நாலு நாளைக்கு இந்த காய்கறி வாங்க அனுப்பிச்சேன்னா கம்பெனி ஏல போட வேண்டியதான். அடி ஆத்தி என்னடி பண்ண? வில பேசுறாங்க. எதை? காய்கறி எத்தனை? 20 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு 100 ரூபாய் அள்ளி வீசிட்டு கொடுத்த சில்லறை வாங்கிட்டு வந்துட்டான். ஏண்டி மறுக்கொலி பயமாகல அப்படியா பண்ண? அது இருக்கட்ட ஆத்தா. இந்த அதட்ட அதட்டாங்களே. யாரு அவங்க? அதே அம்மாவுக்கு மூத்த மகன் மாதிரி. மாதிரி என்ன? மூத்த மகனேதான். அடி ஆத்தி நான் காகரி கடைக்காரல நினைச்சேன். என்ன என்ன அம்மா காதல துப்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி சாரிக்கிற. சாரிக்கிற முகரை பாரு. இந்த வார் நாளையில இருந்து தர கூட்டுறது மொழுகிறது துணி துவைக்கிறது இத்தோட நிறுத்திக்க. இந்த நிலப்பாடு தாண்டி அங்கிட்டு போன வெட்டி போடுவேன். காலை வெட்டி போடுவீங்களா? இல்ல நகத்தை வெட்டி போடுவேன். இம்படிதானே? ஐயோ முனியம்மா என்ன இப்படி செஞ்சு விட்ட? என்ன இது? ஏன் பெத்த ராமு ரொம்ப மிரட்டாத, பயந்துடும். பொண்ணு பட்டணத்துக்கு புதுசு, ரெண்டு நாள் தனியா உட்கார வச்சு கணக்கு சொல்லி கொடுத்தா சரியாயிடும். இல்ல முனியம்மா அந்த அருவாமனைய. அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் வரேன். நினைச்சேன். வாடி அடிச்சிட்டு வாடி, வந்து பேசுறேன். யாத்தா அந்த ராமுவ மூத்த மக மாதிரி என்ன? அப்புறம் மூத்த மகன்தேங்கிற எனக்கு ஒண்ணும் புரியல. போ அடியே, இந்த வீட்டு பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தப்போ அம்மாவும் ஐயாவும் குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு போயிருந்தாங்க. அங்கே அந்த பங்களாவில இருந்த சமயக்கார பாவி சோத்துல விஷத்தை வச்சு இவங்களை எல்லாம் குடும்பத்தோட கொண்டு விட்டு நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிக்கணும் திட்டம் போட்டிருக்கேன். அடியாத்தி அந்த பங்களாவில நம்ம ராமு தம்பி எடுபடியா வேலை பார்த்துக்கணும் இருந்திருக்கு. அப்ப அத்தா இல்லாத அநாத புள்ள. அந்த பாவி சோத்துல விஷத்தை கலந்தத இந்த புள்ள பாத்துருச்சு. பதறி அடிச்சுக்கணும். ஓடி போய் ஐயா கிட்டையும் அம்மா கிட்டையும் விஷயத்த சொல்லிருக்கு. இவங்க சின்ன புள்ள என்னமோ வளருது அப்படின்னு பெருசா எடுத்துக்காம சாப்பிடவும் பொய்த்தாக. இன்னமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு புரியாம இந்த விஷம் கலந்த சோத்தையே அள்ளி அள்ளி தின்னு விட்டு மயக்கம் போட்டு புள்ள விழுந்துருச்சு. அப்பத்தே அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் விஷயமே புரிஞ்சிருக்கு. லவக்குன்னு புள்ளை தூக்கின ஆஸ்பத்திரிக்கு போய் காப்பாத்திட்டாங்க. உசுர கொடுத்தாவது இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் நினைச்ச இந்த புள்ளைய அன்னையில இருந்து அம்மா தான் சொந்த புள்ளையாவே ஏத்துக்கினாங்க. அதே ஐயாவுக்கு அதிகாரம் கொடி கட்டி பறக்குது, கோபம் மூக்குக்கு மேல வருது. கோபம் இருந்தாலும் புள்ள குளத்துல தங்க கம்பிடி நேரத்திலயும் தங்கந்தே. அடியே கண்ணு வைக்காதீ, மறுக்கொழி பய மகள. ஐயா அவர் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரு. ஐயா எனக்காக வாதாடுங்கய்யா, எனக்கு நியாயம் கிடைக்க செய்யுங்கய்யா. செய்யறம்மா. இந்த கருப்பு கோட்டு போட்ட எந்த வக்கீலாவது இவளுக்காக வாதாடுனீங்க? அப்புறம் உயிரோட வீடு போய் சேர மாட்டீங்க. இந்த பிபி சாமி சொன்னா சொன்னதுதான். ஐயா எனக்கு உதவி செய்யுங்கய்யா, எனக்கு உதவி செய்யுங்கய்யா. பயப்படாதயா, நான் மறைய மாட்டேன். என்ன விஷயம்?
எல்லாம் அந்த பிபி சாமி தாங்க. யார் அந்த பிபி சாமி? பண்டார வட பக்ரி சாமிங்க. ஓஹோ, அப்ப இது சின்ன பண்டார வடையா? ஆமாங்க, இந்த குழந்தைக்கு அப்பா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. பாருமா, வக்கீல் கிட்டையும் வைத்தியர் கிட்டையும் எதையும் மறைக்க கூடாது. உங்க கேஸ் என்ன, விவரமா சொல்லுங்க. அது அது வந்துங்க, என் பேர் மீனாட்சி, என் பொண்ணு பேரு சுமதி. வெறும் சுமதியா? இனிஷியல் என்ன? அங்கதான் சிக்கல, அதுதான் கேஸ்க்கே வந்திருக்கா. ஓஹோ, கோச்சிட்டு போயிட்டாரா, ஒத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ரெண்டாவது சொன்னது புரிஞ்சிட்டேன், நீ சொல்லுமா. கணம் கோட்டார் அவர்களே, இது வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு. ஆகவே இவரை விடுதலை செய்ய முடியும். தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் தியாகராஜன், மிஸ்டர் தியாகராஜன் கூப்பிடுறாரு. ஏசி ஓர் ஆனர், உங்க தரப்புல யாராவது சாட்சிகள் கேட்கிறாங்களா? ஏசி ஓர் ஆனர், மிஸ்டர் ராம என்கிற சாட்சியை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராமு, எதிர்க்க நிக்கிறார, அவரை தெரியுமா? என்ன விளையாடுறீங்க, உங்களை தெரியாதுங்களா? என்ன இல்லப்பா, அவரை அவரை ராமு, அவரை தெரியுமா? அண்ணாச்சியே தெரியாதவ உண்டா? அண்ணாச்சியா, கூட பிறந்தவனா? அவர் தனியா, நான் தனியா? பட்ராஸ் பாஷையில சொன்னா பேட்ட பிஸ்தான்னு சொல்லுவாங்க. பிரியத்துல எல்லாரும் அண்ணாச்சின்னு கூப்பிடுவா, மத்தபடி ஆளை பார்த்து நடுங்குவாங்க. அவ்வளவு பெரிய ரவுடியா? வெறும் ரவுடி இல்லீங்க, அண்ணன் எட்டு வீடு கட்டி எகிரி அடிச்சாள்னா நெத்தி பொழந்துரு. அம்பிட்டு தூரம் போவாங்க, ஏனத்தையும் பொழந்து விட்டாரு. போட்டு வைக்க கூட இடம் இல்ல, மூக்குக்கு வெத்தலை வாக்கு போட்டு விட்டுட்டாருங்க. படாத இடத்துல ரெண்டு தவணை மிதிச்சு விட்டாருங்க. என்னப்பா சொல்ற? இல்லீங்க, எனக்கு இதுவரைக்கும் அடிபடாத இடத்துல ரெண்டு தவணை மிதிச்சு விட்டாரு இங்கிட்டு. அதனால கணம் கோன்றாலே தெரியாதுங்க. வக்கீல் யாரோ கூட்டிட்டு வந்து நாடா மாறாரு. பாத்தாடி பிப்பி சாமி அண்ணாச்சி, இப்படி பச்சை வச்சியா புழுகிறீங்க? நீங்க பொறக்காமலா நெத்தி பொழந்துச்சு, தன்னால மூக்குல காயம் முளைச்சிச்சா? நீங்க கையை ஒடிக்காமலா தொட்டி கட்டி பச்சை பிள்ளையா தொங்குது என் கையே? மிஸ்டர் ராமு, ஐயா, இவர் எதுக்காக உங்களை அடிச்சாரு? அவங்க நல்லவங்க, தனிப்பட்ட விரோதம் ஒண்ணும் இல்லீங்க. அண்ணாச்சி இந்த மீனாட்சி வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாருங்க. என்னாச்சோ ஏதாச்சோ ஒரு நாளைக்கு இந்த மீனாட்சி கையில புள்ளையோட கண்ணை கசக்கிட்டு நின்னுச்சு. என்ன மீனாச்சி, புள்ள எப்ப வந்துச்சுன்னா எல்லாம் அண்ணாச்சி அப்படின்னுச்சு. உடனே அண்ணாச்சி வீட்டுக்கு போய், அண்ணாச்சி அண்ணாச்சி மீனாச்சி கதி என்னாச்சு அப்படின்னு உடம்பெல்லாம் புண்ணாச்சு. ஐயா, அவன் புழுகுறா, இவனை நான் பார்த்ததே இல்ல. அடி, நீங்க தான் போய் சொல்றீங்க. என் நெத்திய நீங்க பழக்கல? இல்ல. என் மூக்க உடைக்கல? இல்ல. இங்க ரெண்டு தவணை மதிக்கல? இல்லவே இல்ல. என் கைய உடைக்கல? இல்லவே இல்ல. இந்த மீனாட்சிக்கு சாதகமா சாட்சி சொன்னேன்னா படவா உன்ன கோர்ட்லயே ஓட்டு வெட்டிப்பிடுவேன்னு மிரட்டல? உன்னை எங்க மிரட்டின? இந்த வக்கீலுங்க தானே மிரட்டின? அம்பிடுத்தாங்க, ஏன் வேலை முடிஞ்சு வச்சுக்க. இனிமே இந்த ஐயா இந்த வக்கீல்களை ஏன் மிரட்டினாங்கிறத நம்ம வக்கீல் இங்கிலீஷ்ல பேசுவா. நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? நீங்க போகலாம். ஜெயிச்சிருவே இல்ல. இதுக்கு மேலையும் ஜெயிக்கலனா நான் வக்கீலே இல்லடா. சரியா சொன்னீங்க. யுவர் ஆனர் முனியம்மா. அம்மா, நம்ம வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கா? இல்லையம்மா. அப்பதானே இலவசமா பால் குடுக்கறது வழக்கம். இவங்கெல்லாம் பாலுக்காக வந்தவங்கல்ல, நம்ம ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. ஐயாவை பார்க்க? ஆமா. என்ன விஷயமா? வாங்க சொல்றேன். இந்த குழந்தைய இவ கையில குடுத்துட்டு இவள கை விட்டுட்டாரா? அவர் ரெண்டுல ஒண்ணு பாக்கணுமா? யாரு? நம்ம ஐயாவையா? ஆத்தி ஆத்தி, நம்ம ஐயா ராமராஜே. இவ புருஷன், விலகு. இந்த கதையை கேட்டீங்களா? இந்த குழந்தைக்கு அப்பவே ஒரு பயில்வானா. தினம் கோதாவுக்கு போறதுக்கு பதிலா இவ வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால இவ அம்மா ஆயிட்டா. இப்ப இவளை அம்போன்னு விட்டுட்டு அவன் கோதாவுக்காக கோவாவுக்கே போயிட்டேன், இவ வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கா, விலகு. இது நல்ல வேடிக்கை இல்ல? இவளை ஒருத்தன் காதலிச்சிருக்கேன். இவ சொல்லிருக்க அவங்கிட்ட, முதல்ல தாலியை கட்டிக்கினு அப்புறமா குழந்தைய பெத்துக்கோம்னு. ஐயோ, அது ரொம்ப ஓல்டு பேசனு. முதல்ல குழந்தைய பெத்துக்குன்னு அப்புறமா தாலியை கட்டிக்குவோம், அதுதான் நியூ பேசனு அவன் சொல்லியிருக்கேன். இவளும் அதை நம்பி குழந்தைய பெத்துக்குனா, அவனும் தாலியை கட்டிப்புட்டேன் இன்னொரு திகழத்துல. ஆமா, இவங்க அம்மா கதை ரொம்ப சோகமான கதை. பழைய படம் புதிய காப்பி. 40 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஒருத்தன் காதலிச்சு கல்யாணத்தையும் பண்ணிக்கின்னு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு தூபாக்கி ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பாடுபட்டு பங்கப்பட்டு அந்த பொங்குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்துருச்சு. 40 வருஷம் பொறுத்து அவன் வந்திருக்கேன். புருஷங்காரன் வந்து, அம்மா தாயே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருந்து காலில் விழுந்திருக்கேன். அம்மாவும், ஐயோ நம்ம புருஷனாச்சே அப்படின்னு மனசு இறங்கி வீட்டோட இருந்துக்க அப்படின்னு சொல்லிருச்சு. ஒரு நாள் தான் தங்கி இருக்கேன், அதுலதே இது. இப்ப அவன் அடுத்த வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு தூபாக்கே ஓடி போய்த்தானா, அம்மா குழந்தை எடுத்துக்கிட்டு வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கு. இப்படி வந்திருக்க அம்புட்டுமே சீவனாம்ச கேசு தான். இம்புட்டு கேசையும் நம்ம ஐயாதான் நடத்தணுமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ராஜலட்சுமி. யார் இவங்கன்னா? அதேதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன்.
அம்புட்டும் கேசு. கேசா? ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. அதான் கேசு. இப்படிலாம் கை காட்டுறா, சந்தேகப்பட போறா? இல்லம்மா, நம்ம அப்பா சாரு நீ கோர்ட்ல ஒரு ஜீவனாம்ச கேஸ் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சாரா? இவரா? ராஜலட்சுமி, மானத்தை வாங்கிடாத. நீ இப்படி பேசுறத பார்த்தா வந்திருக்கவங்களுக்கு என் மேல வச்சிருக்க நம்பிக்கை போயிட போகுது. ஏண்டா, இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணியா? ஆமா, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, நீங்க உள்ளார வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அப்பா சார், ஒரு கேஸையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் ஒத்துக்குங்க. என்னங்க, பேப்பரை தான் பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன இப்படி சாதாரணமா சொல்றீய? பேப்பரை சரியா பாத்தீங்களா? லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிய சுங்க இலாக்கா அதிகாரி வேலையிலிருந்து கழுத்தா யாரு? நம்ம மாப்பிள்ள கஸ்டம்ஸ் ஆபீசர் மிஸ்டர் நாகலிங்கம். அவருக்கு மிஸ்டர் வேலை போடுறீங்களா? குடும்ப பானத்தையே வாங்கிவிட்டாரு. உடம்பே பதறதுங்க. டேக் இட் ஈஸி ராஜலட்சுமி. இதுக்கு ஈஸி தானே? ஒரு பதட்டமே கிடையாது. பதட்டப்பட்ட பிரஷர் தானே ஏறும். அப்படி பதட்டப்படுறதுனால மறுபடியும் அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்களா என்ன? அது இல்லீங்க. பின்ன என்ன செய்ய சொல்ற? வீதி வீதியா போய் வீடு வீடா கதவை தட்டி, ஐயா என் மாப்பிள்ள லஞ்சம் வாங்கல, லஞ்சம் வாங்கலன்னு சொல்ல சொல்றியா? அப்படி சொன்னாதான் நம்பிடுவாங்களா? அம்மா, இதோ வந்துட்டாங்களே. அம்மா, அழாதம்மா. அம்மா, இந்த உலகத்துல உண்மைக்கும் நேர்மைக்கும் இடமே இல்லம்மா. இவரு கீழே வேலை செய்யறவங்க லஞ்சம் வாங்கினப்போ அவங்க கையும் கிளமா பிடிச்சு அந்த டிபார்ட்மெண்ட்லயே லஞ்சம் இல்லாம ஒழிச்சாரு. அவங்க எல்லாம் கரை வச்சுக்கிட்டு இல்லாத பழிய இவர் மேல போட்டு இவரை மாட்டி வச்சுட்டாங்க. இது கரப்படையாத கையம்மா. எஸ் எஸ் ஏமா, எங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டோமா? லஞ்சம் தான் வாங்கணுமா? சந்திரா, எதுக்கு அனாவசியமா போய் பாயிண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ற? சஸ்பெண்ட் பண்ண குற்றவாளின்னு அர்த்தம் இல்ல. கோர்ட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அங்க நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன். பத்திரிக்கையில செய்தி வந்தோம்னா அம்மா பதட்டப்படுவாங்களேன்னு சொன்னா அதான் நேரடியா போய் புரிய வைக்கலாம்னு வந்தோம். கடலாட்டம் பெரிய வீடு இருக்கும் பொழுது அக்காளும் அத்தானும் ஹோட்டல்ல தங்கினா நல்லா இருக்குமா? நானே போக சொல்றேன். சரி, அப்ப உள்ள போக சொல்லுங்க. சந்திரா, மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள போமா? வாங்க போலாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா பொறுத்துக்கிட்டு இங்கேயே இருந்துருங்க. அத்தான் வாங்க. சந்திரா, நீ சொல்றேங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுல தங்குறேன். சரி பா வா. அத்தான் என்னப்பா? இல்ல, இப்ப வந்திருக்கிற வண்டி பிரைவேட் டாக்ஸி மாதிரி இருக்குது. வண்டி சத்தம் கொடுத்து அனுப்பிச்சு சொல்லட்டுமா? டேய், அது என் சொந்த கார். டிரைவர் எடுத்து செட்டில் நிப்பாட்டு சொல். ஈர துணியை போட்டு தினம் மூணு வேளை நீயே தொடச்சு வை. கமாண்டர் முனியம்மா, முட்டை போடுங்க. போடுறேன். அப்பாடா, இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு சாப்பாடு ஏவன் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிரமாதம் சீதா. அவங்க ஆத்தா செஞ்சதுக்கு ஏன்டா பொண்ண பாராட்டுறியா? அம்மா சமைச்சானே, பொண்ணு சமைச்சானே. இன்னும் கொஞ்சம் சீதா போடு. எனக்கு கொஞ்சம் ஊத்து சீதா, ஊத்து. கோழி நல்லாவே இருக்கு. என்னதான் பேசவே சாப்பிடுறீங்க? வாயில சோத்தை வச்சுட்டு எப்படி பேசுறது? சாப்பிட்டுட்டே பேசுறது. எங்க செஞ்சு காட்டு, நான் அந்த பக்கம் போயிடுறேன். எறும் ஒரே குப்பியா இருக்கு, கொஞ்சம் கூட்டிடுறியா? நான் இப்பவே போறேன். ஐயோ, இப்ப வேண்டாம். சாப்பிட்டு சாவகாசமா வந்த போதும். எனக்கு வேலை தான் முக்கியம். நான் இப்பவே கூட்டிடுறேன். இப்பவே போறியா? நானும் கூட வரேன். என்ன தேடுற? என்ன குப்பையா கடக்கணும்னு சொன்னீங்களே, ஒன்னையுமே காணுமே. குனிஞ்சு பாரு, தெரியும் குப்பை. நீங்கிட்டு அப்ப நான் கண்டிப்பா வாரே. தனியா வா.
உன்னால எனக்கு கிடைச்சது பாக்கியம். இந்த சாடையை பிடிச்சிருக்கிற வேலை நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன பழக்கம் இது வயசு பொண்ணு சாடையை பிடிச்சிருக்கிறது? அம்மாடி, நான் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வேன். பழிக்குதா? பழிக்கட்டும். இனிமே அந்த பையன் ரூம் பக்கம் போக கூடாது. பின்ன உங்க ரூமுக்கு வர சொல்றீங்களா? சொல்லி புரியுற கேஸ் இல்ல. என்ன மாடி ஏறி வாம்மா, டிவி பார்க்கலாம். சொன்னீங்களா? இல்ல, நீ நான் நம்ம ரெண்டு பேர் தான். அப்படியா? அப்ப வார. மாடி ஏறி வாம்மா, டிவி பார்க்கலாம். ஜோடி சேர்ந்து நாம பொட்டு பார்க்கலாம். தனம் ராத்திரி ஒரு மாத்திரி படம் காட்டுறேன். படைச்சு காட்டுங்க, இருந்து பார்க்க போறேன். நடப்பு காட்டுங்க, இது போல படம் என்னது குரல் ஒரு மாதிரியா இருக்கு? டிவி காரணம் இருந்து பார்க்க ஏற்ப
ஊரையெல்லாம் நாட்டும் கெட்ட கோத்து எதுக்கு என்ன படத்து காட்டுங்க காட்டுறேன் என் கண்ணே கட்டிவிட்டாய் கண்மணியே கற்கண்டே கனியமுதே குரல் ஒரு மாதிரியா இருக்கு ராமு நீயா நீங்க கண்ண மூடிட்டீங்களா உலகம் இருட்டுமா ராமு நீ எப்படி இங்க திடீர்னு வந்த திடீர்னு வரலடா ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் இருக்க நீ எப்படா நம்ம அம்மா வயித்துல வந்து பிறந்த அது எப்படி கண்ணே கற்கண்டே கனிரசமே ஏண்டா அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு பச்சை மண்ணு அதுகிட்ட போய் நான் ஒன்னும் பண்ணல அந்த பொண்ணுதான் அடிக்கடி என் ரூமுக்கு வந்து இது என்ன தெரியுதா லப்பர் செருப்பு விட்ட என்ன செல்ல தரிச்சு போவோம் இதால வாங்கணும்னு ஆசையா இருக்கு உருப்பிட்டுருவ ஏன் இப்படி கத்துற இப்படி பெச்சு புறான்னு இருக்காங்களே நான் போயிருந்தேன்னா கார் இன்ஜின் கலட்டுற மாதிரி அக்கு வேற ஆணி வேறையா புடுங்கி போட்டிருப்பாங்க ரெண்டாம் காட்சி பார்க்க போறீங்களா ரெண்டாம் காட்சி ஐயா நானா போறேன்னு அவங்கதே மாறி மாறி கூப்பிட்டாங்க எங்க ஊர்ல எல்லாம் இப்படி எல்லாம் நடத்து போட்டாங்க பொல்லாத ஊர் புரியாத பயில இங்க ஏண்டு கேக்காட்டு அந்த காட்டு ஏன் இப்படி அறுத்து போன மாதிரி கத்துற நான் கத்துல காட்டாத்து வெள்ளம் வந்து என்ன கடத்துக்கிட்டு போகையில கட்டுமரம் போல வந்து என்ன கர சேர்த்து சீமானே வராது சரி ஒப்பாரிய மாத்தி போறேன் வந்து உதவி போறேன் என்ன பலிக்குதா ஏண்டி என்ன கூட்டிட்டு வந்தீங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து எனக்கு பழக்கம் இல்ல என்னமோ மாதிரி இருக்கு வாங்கிட்டு போயிடலாம் வெறும் டான்ஸ் தானே ஏய் உள்ள வந்து சும்மா திரும்பி போக கூடாது ஒரு கூல் ட்ரிங்க் மட்டும் சாப்பிட்டு போலாம் வாடி வாடினா வாடினா ராஜலட்சுமி பேசுறேன் பிரியா அவர் பேசுறது ரேகா இன்னும் வீட்டுக்கு வரல உங்க வீட்டுக்கு வந்திருக்காளான்னு கேட்கத்தான் போன் பண்ணேன்
அங்கேயும் வரலையா? சரி, இப்படி வீடு வீடா போன் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. பாசம் பதட்டம் ரெண்டும் சேர்ந்து கொலைப்பிரிச்சு உங்களை. இல்லடா, இவ்வளவு நேரம் ஐயும் வரல. ஆமா, நேரம் ஆயிப்போச்சு. அதுக்கு என்னப்பா, ஏற்கனவே ரத்த கொதிப்பு, சும்மா மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காம ஒரு இடமா உட்காருங்க. எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கூட்டி வந்துடுறேன். சட்டையெல்லாம் முடிச்சிட்டு கையெடுங்க. என் தங்கச்சி உனக்கு அம்புட்டு சீப்பா போச்சா? சட்டப்படா பண்ற செட்டப் நாயே, அப்படி எல்லாம் பேசாத. இந்த சவாலா செஞ்சு கைய நீட்டாதரா படம ராஸ்கல். சும்மா கூச்சல் போட்டு பிரயோஜனம் இல்ல. உன் தங்கச்சி என் பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்டுறேன், பாக்குறியா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவரா இருந்தா அதை செஞ்சு காட்டுற பாப்போம். ஓகே, எங்கடி போயிருந்தோம் வர வர? அம்மா, சும்மா புள்ளைய போட்டு வையாத. அது பாவம் ஆடி அலண்டு வந்துருக்கு. சும்மா நான் சொல்ல மாட்டேன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருச்சா காலேஜ்ல இதோட சிநேகிதி,
உடனே நம்ம பொண்ணு பதறை அடிச்சுக்கிட்டு அதை வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதுக்கு வைத்தியம் பார்த்து அது கண்ணு முழிக்கிறவர்கள் கூடவே இருந்து அந்த பொண்ணை வீட்லயும் கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வழியில இவங்க வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. மக்களவு என்ன செய்யறதுன்னு தெரியாம கைய பணஞ்சுக்கிட்டு ரோட்ல நின்றுச்சு. நல்ல வேலை நான் அங்கிட்டு போனேன், வண்டி ரிப்பேர் பார்த்து ஆளையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம் போ. அது என்ன ராம, வயசு பொண்ணு காலகாலத்துல வீட்டுக்கு வரலன்னா மனசே பதறி போயிடுது, வயித்துல நெருப்பையோ நினைச்சுக்கிட்டு நிம்மதியா போய் தூங்க மாட்டீங்களா? நான் நிம்மதியா தூங்கணும்னா முதல்ல இவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாரு. காலையில கடத்தருவுக்கு போற இல்ல, காரி கூடையில ஒரு மாப்பிள்ளை அள்ளி போட்டு கொண்டாந்துறேன். என்னது பின்ன விக்டி வேதாஜல முதலியார் பேத்திக்கு மாப்பிள்ள வாக்குறதுன்னா சுலவான்னு நினைச்சு இல்ல? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ள வேண்டாண்டா, அவளோட குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவளை தன் வழிக்கு இழுக்கக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாரு. யாரு அந்த ராஜலட்சுமியோட பொண்ணையா? எஸ் டாடி. அவங்க பரம்பரை பணக்காரங்க, நாம புது பணக்காரங்க, நம்மளோட சம்மதம் வச்சுக்கிறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா? சம்மதிக்க வைக்கணும். டாடி உங்க சம்சா நாகலிங்க வராரு. அந்த பொண்ணு ரேகா இவரோட குழந்தையா? அப்படியா? அப்ப கல்யாணமா முடிஞ்ச மாதிரி. வாங்க மிஸ்டர் நாகலிங்கம், வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு மரியாதை தூண் பறக்குது? என்னது நம்ம பையனுக்கு சகலபாடி ஆக போறீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் எப்படி? அது என்ன காட்பாடி? வாங்க சொல்றேன். தூது வருது, தூது வருது, நீங்க சமாளிச்சுக்கிறீங்க. அம்மா அம்மா வந்திருக்கிறவரு என் வீட்டுக்காருக்கு சிநேகிதரா, பேரு பாலுபிரசாத் தான், பெரிய கோடீஸ்வரரா, எல்லாம் கருப்பு பணம், பெரிய கப்பல் வியாபாரியா, பஸ் ஓனரா, காபி டேஸ்டர் கூட இருக்கா, எல்லாம் பினாமி, பிஸ்கி பிராந்தி கடையில கூட நிறைய இருக்கா, கள்ளச்சாராயம். என்னமா? ஒண்ணு இல்ல, நீ சொல்லுமா. அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவருக்கு சலாம் போடுவாங்களா? லஞ்சம் கொடுத்தா நான் கொடுத்தா போடுவேன். அவருக்கு பிறந்தது ஒரே பையனா? அது மட்டும் தான் உண்மை. எதுக்கு அவங்க அம்மாவை கேட்கணும்? நம்ம ரேகாவை அவர் கட்டி வச்சா அவளை தங்கத்தாலையும் வைரத்தாலையும் இழைச்சிடுவாங்களா? அந்த தங்கத்தையும் வைரத்தையும் மாட்டிட்டா போலீஸ் நம்ம தங்கச்சேரியில காப்ப மாட்டி உள்ள. என்னமா யோசிக்கிற? ரொம்ப பெரிய இடம், சரின்னு சொல்லுமா. வந்தவங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறது முறை இல்ல. உள்ள கூப்பிட்டு உட்காரவே, நான் வரேன். சரிம்மா. அக்காவோட வேகத்தை பார்த்தா இவங்களே மந்திரத்தை சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல் இருக்க. வணக்கம். வெத்தலை பாக்கு வாங்கி. பரவாயில்ல, அங்கே இருக்கட்டும். உட்காருங்க. சோபாலயே உட்காரலாம். ஏன் இதுக்கு முன்னால ஒரு சோபாவே பார்த்து இல்லையா? அத பிளாட் பாரன் நான் சொன்னேனா? ஏய் சோ, நீங்க வந்த விஷயத்தை சந்திர என்கிட்ட சொன்ன. ஐ see. ரேகாவே ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதா இருக்கும். மருமக கலெக்டரானா எனக்கும் கௌரவம் தானே. ஏன் செலவுலயே படிக்க வைக்கிற? பிரச்சனை செலவு பத்தி இல்ல, அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கும். இந்த காலத்துல ரொம்ப பேரு கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்ப கண்டினியூ பண்றாங்களே. அது சரி வராதுங்க. குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா நடத்த முடியாது, படிப்பும் சரியா ஏறாது. அதனால உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்க முடியலையேன்னு நான் வருத்தப்படுறேன். நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பேசுறதா எனக்கு படுது. எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நேரடியா பேசித்தாங்க பழக்க. ராமு சரி, நான் வரதட்சணை அது இதுன்னு எக்கச்சக்கமா எதிர்பார்ப்பனும்னு நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. தோட்டம் சொந்தமா இருந்ததுக்கு அப்புறம் தானே தென்னங்கண்ணு வைக்கிறதா வாழைக்கண்ணு வைக்கிறதாங்கிற பிரச்சனை எல்லாம். அப்படின்னா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறத வேற வேற விதமா சொல்லி பார்த்தேன். இத முடிக்காம போறது இல்லைங்கிறத நானும் விதவிதமா சொல்லி பார்த்தேன். இது கல்யாணம், வியாபாரம் இல்ல. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சாக. நான் எடுத்த எந்த முடிவில் இருந்தோ இதுவரைக்கும் பின்வாங்கறது இல்ல. விஷயத்தை பேசி முடிச்சிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம போனா எப்படி? நான் யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீ யாருன்னு என்னடா சொல்லுவ? என்னடாவா கேளுடா. கோட்டு சூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா பழசெல்லாம் மறந்து போயிருமா? இப்ப தாண்டா நீ பானு பிரசாத், இதுக்கு முன்னாடி சல்பேட்டா பிரசாத், உங்க அப்ப நாலஞ்சு உருப்படிகளை வச்சுக்கிட்டு ஓலை குடிசால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை நீ ஓட்டு வீட்டுல செஞ்ச. முக்கியமான புள்ளி எல்லாம் முக்காடு போட்டுட்டு வர சங்கடப்பட்டு ஒன்ன மாடி வீட்டுக்கு மாத்தினாங்க. You can proceed, Ramu.
எட்ஸ் யுவர் ஆனர். டேய், லோக்கலா சப்ளை பண்ணிட்டு இருந்த நீ இப்ப ஆல் இந்தியாவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்ட. காக்காணி நிலத்துக்கு சொந்தக்காரனா இருந்த நீ இன்னைக்கு காப்பி எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரனாயி அதுல வர பழத்தை எல்லாம் லஞ்சமா அள்ளி விட்டு காலி நினைச்சே சாதிச்சிட்டு இருக்க. நிறுத்துற, இப்ப என்ன வண்டியா ஓட்டிட்டு இருக்க, நிறுத்த சொல்றிய? லஞ்சத்தை பத்தி பெருசா அளக்குறியே, இங்க மட்டும் என்னடா வாடுது? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எழுந்து போனாங்களே பெரிய மனுஷி, அவங்க மாப்பிள இந்த நாகலிங்கமே என்கிட்ட வாங்கியிருக்காரா லஞ்சம்? ஏங்க இத சொல்ல வாங்கி வந்தீங்க? நீங்க இவருக்கு லஞ்சம் கொடுத்தீங்க, அரசாங்கம் இவருக்கு கல்தா கொடுத்துருச்சு. இல்லையா அப்படின்ன பத்திரிக்கையில வந்ததெல்லாம் பொய்யா? ஐயா, இப்ப இவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாராளமா உங்க பிள்ளைக்கு கட்டி கொடுங்க, சம்மந்தியும் சம்மந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன கதையா? ரெண்டு பேரும் ஒத்து போயிருவீங்க, ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க. பாத்தியா இவன் ரொம்ப பேசுறான். அவங்க போயிட்டா அவளை சுலபத்துல நான் விட்டுருவேனா? நான் ஏற்படுத்துற தொல்லைகளை தாங்க முடியாம நீங்களா கதறிக்கிட்டு வந்து என் கால விழுந்து என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறன்னு சொல்ல வைப்பேன். கிழிச்சிய சவால் விட்டு சொல்றா, என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறது உங்க ரேக்கா தான். முகர கட்டங்கள நின்னு காட்டு போங்கடா, நானும் சவால் விடுறேன். இத பெத்து வச்சிருக்கேன் ஒரு பொம்பளை போறீங்க, கையக்கு நின்று ஒடிச்சுக்கிடுவான் படவா. இவனுக்கு என் தங்கச்சி ரேகாவை கட்டி வைக்க முடியும் எப்ப தெரியுமா? இந்த ராமு போனாமா மண்ணில் சாஞ்ச அப்புறம் தான். போ பாக்குறேன், போட தாத்தா. இது எல்லாம் அள்ளிட்டு போங்க, போங்க, வாங்கய்யா அள்ளிட்டு போங்கய்யா. பாக்குறாங்களாம் இல்ல பாக்குறாங்க, என்னத்துல பாப்பீங்க? சவால் விடுற முகரே பாரு, பொறுக்கி பொறுக்கி புறம்போக்கு. ராமு தம்பி டேக் இட் ஈஸி. ஈஸி ஆவது தோச்சி ஆவது, நீங்க சும்மா இருக்காப்பா சார். வர்ற கோலத்துக்கு முடியுமா? இந்த இடத்துல பிடாலி ஊத்தி கழுவு சொல்றேன். ஐயா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் என்ன குளிரப்படுத்தாது. அந்த அநாத பையன் என்ன மாமான்னு சொல்லிட்டான். அந்த பொம்பளை என்ன செருப்பா வச்ச மாதிரி பாதியிலே எழுந்து போயிட்டான். அவங்க அப்ப யூ ப்ரொசீட் சொல்லி அவனை தட்டி கொடுக்கறான். நெருப்போட விளையாடுறான், எரிக்காம விட மாட்டேன். நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த விக்டரி வேதாச்சலம் முதலியார் பரம்பரையை வருத்தப்படணும். வருத்தப்பட்டா மட்டும் போறாது, என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னையா சொல்லு. என்னடா இனிமே நீங்க ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும். ஏன் நீங்க எங்க கடத்தருக்கு போனாலும் என்ன கூட கூட்டிட்டு போறீங்க? ஆமா, என்ன விஷயம்? என்னன்னு நடக்க போகுதுமா? என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா சொல்லுவோம்ல. என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. பொண்ணு கேட்க வந்து அவன் சவால் விட்டுட்டு போனானே, அத நினைச்சு பயப்படுறியா? அவன் கிடக்குறாம வெளிப்பாய வெத்து வேட்டு. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கருணாக பாம்பு நுழைஞ்சிருச்சுமா. சந்திரா, சந்திரா. என்னங்க? நான் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன பார்த்து நாகப்பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னு சொல்றான். அது சாதாரண இல்ல, கருணாக பாம்புன்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னையும் கேக்குறீங்க, அவனையும் கேளுங்க. அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? இல்ல அவனை பார்த்து பயப்படுறீங்களா? பயமா? அது என் உடம்புலயே கிடையாது. வேற எங்க வச்சிருக்கீயா? நான் ஆப் ட்ரௌசர் போட்ட காலத்திலேயே பயந்தது இல்ல, இப்ப புல் ட்ரௌசர் போட்டுங்க. வரங்க. ஆமா, இது புல் ட்ரௌசர் தான். டேய் பேச்ச மாத்தாத, பாம்புன்னு என்னமோ சொன்னீங்க, என்ன அதுவா? அது தோட்டத்துல இருந்து கருப்பா சரசரன்னு ஒண்ணு தமை கட்டுக்குள்ள பூந்துச்சு, பாம்பா இருக்கும்னு சந்தேகப்பட்டு போய் பார்த்தேன். சந்தேகமே என்ன, பாம்பு தான். அது என் கையில தான் அடி வாங்கி சாக போகுது. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ அம் எ ஜென்டில்மேன். அப்படியா? தெரியல, அத்தா எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காளா, வெளியே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது உள்ள கொஞ்சம் வேலை போய் போய் பண்ணு போ. என்ன பாம்புன்னு சொல்லிட்டு போறான், இவனை குறி வச்சு கொத்தாம விட மாட்டேன். Thank you.
என் மகனுக்கு ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனையா? அது மட்டும் இல்ல, செத்து போன அந்த கிழவியோட குடும்பத்துக்கு நீங்க 25,000 ரூபாய் நஷ்டீடு கொடுத்தாகணும். இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த ராஜலட்சுமி பரம்பரையே நிர்மூலமாக்கி காட்டுற. வேதாசல முதலியார் ஐயாவக ஃபேக்டரியில இப்படி ஒரு காரியம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. இருந்தாலும் நாங்க எல்லா இடத்தையும் சோதனை போட்டாகணும். சரி, நீங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லுங்க, பதற வேணா அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் ஐயாவை கவனிச்சுக்கிறேன். வாங்க ஐயா, சோதனை போடுங்க. மேடம். என்ன மேனேஜர்? நம்ம கம்பெனி பட்டாசு கட்டுகளுக்குள்ள வெடிகுண்டு இருந்துச்சா? அது திருச்சேரி மதுரையிலும் போலீசார் கண்டுபிடிச்சிட்டாங்க. நோ, அது எப்படி இருக்க முடியும்? நமக்கும் வெடிகுண்டுக்கு என்ன சம்பந்தம்? இது யாரோ வேணும்னு கட்டி விட்ட கட்டுக்கதை. இல்ல மேடம், அது ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்ம ஃபேக்டரிக்குள்ள போலீசார் சோதனை செஞ்சிட்டு இருக்காங்க. ராமத்தம்யை கூடவே இருக்கிறாரு. உங்களை இங்கே இருக்க சொன்னாங்க, நான் போய் பார்த்து வந்துடுறேன். உங்களை காப்பாத்துறதுக்காக ராமத்தம்பி பணத்துக்காக தான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு போலீஸ் கிட்ட போய் சொன்னார். அதுக்காக அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க மேடம். கோர்ட்ல இருந்து பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். ராம ஜாமீன்ல விடுதலை பண்ணுங்க.
கான்ஸ்டபிள். அப்பா சார். ராமு தம்பி, உன்னை கைது செஞ்சதை பார்த்ததும் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்க? சுயா ஒன்று இல்லாம ஹாஸ்பிட்டல்ல? எந்த ஆஸ்பத்திரி பாங்க அப்பா சார். எனக்கு ஒண்ணாகாதுங்க. ஓகே. என்னம்மா உன டாக்டர் கூப்பிட்டுமா? டாக்டர் கூப்பிடு. ஆமாமா, கடவுள் தான் எங்க பாத்தினாரு. ஆத்தி, என்னம்மா என்ன கும்பிடுறிய? ராமு, என்ன காப்பாத்த? என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த. நீ ஜெயிலுக்கு சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன பேசிட்டு என்னம்மா பேசுறிய? இது என் கடமை இல்லையா? நான் உங்க பிள்ளைதானே. ஆறுலயும் சாவு, நூறுலயும் சாவு. குந்தி தேவிட்ட சொன்னானே காரணம். நீ அந்த பிள்ளைய மிஞ்சிட்டப்பா. அம்மா, டாக்டர் ஐயா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு அழுக வந்துடும். நான் அழுகிறத பார்த்தா உங்களுக்கும் அழுக வந்து. அதனால இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா. சிரிப்பு வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இந்த நேரத்துல எதுக்காப்பா என்ன தேடி வந்த? எனக்கு பயமா இருக்குங்க. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்காம விடமாட்டோன்னு எல்லா தொழிலாளர்களும் துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் பட்டாசு பெட்டிகளுக்குள்ள வெடிகுண்டு வச்சேன்னு தெரிஞ்சா என்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. அந்த ராமு வேற ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். பேசின தொகையை கொடுத்தீங்கன்னா குடும்பத்தோட நான் ஊரை விட்டே போயிடுவேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி புள்ளியா? நீ கட்டும் தானே புடியா? என் புள்ளிய கொண்டுட்டு நானும் போயிடுறேன். ஒரு வாடா ராம தம்பி, உனக்கு ஆயுசு நூறு. நூறு எல்லாம் எனக்கு வேணா, அம்மாவுக்கு கொடுங்க. அது சரி, என்னது கதையா இருக்கு? எல்லாரும் கூட்டம் போட்டு தெரியுறியா? நாங்க இப்பதான்டா வந்தோம். வந்த உடனே ஊர் கதையெல்லாம் காதல ஓத இல்ல. அது மாப்பிள்ள போதுமே. அம்மா, முனியமா ஏதோ பத்தியமா சமைச்சு வச்சிருக்கு. இங்கே உட்காந்து சாப்பிடுறீங்களா? டேப்ல உட்காந்து சாப்பிடுறீங்களா? அங்கே வர்றேன். சரி, நகருங்க நகருங்க. அட, என்னம்மா நின்றுட்டே இருக்கிய? உட்காருங்க. நீ உட்கார். நல்லா இருக்கு. சாப்பிடறவதான் உட்காரணும், பரிமாறவ நிக்கணும். இதான் நியாயம். நியாயத்தாப்பா. அப்படி பார்த்தா
ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிற என் கையில தான் போலீஸ் விளங்க மாட்டிருக்கணும். அந்த பழிய நீ ஏத்துக்கிட்டு எதுக்காக போலீஸ் ஜிப்ல போன? இதய பூர்வமா என் அம்மாவா ஏத்துக்கிட்டு எனக்காக நீ எல்லாம் செஞ்ச, ஆனா நான் உன்னை புள்ளியா நினைச்சு உனக்காக எதுவுமே செய்யல, ஒருவேளை சோறு கூட ஊட்டி விடல. இன்னைக்கு நானே என் கையால உனக்கு சோறு ஊட்டி விடல. உக்கரப்பாமா, உன்னை என் பிள்ளையா நினைச்சு மட்டும் ஓட்டுல, நீதான் என் வாரிசுன்னு சொல்லி ஓட்டுற. பேர் சொல்லும் பிள்ளை நீதானே, ஊர் சொல்லும் பிள்ளை நீதானே, தாய்ப்பால் நான் தந்ததில்லை, கலந்த அன்பை பார்வை மூலம் பரிமாறுவேன். அம்மா இருக்கிற சிரமத்துல இவ்வளவு ஃபைல்ஸ் இப்ப கொண்டாந்து கொடுக்கணுமா? இதுல என்ன சிரமம்? வெறும் கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு படிச்சு பார்த்து கையெழுத்து போட வேண்டாமா? ஆமா, அதுக்கு பேர் தான் சிரமம், புரியல? ஏண்டா மேனேஜர் கோச்சுக்கிற? அம்மா, நாங்க போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணோம், நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும், இல்லனா குணமாகிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அத நினைச்சு நாங்க ராப்பகலா கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம். உடம்பு உடம்புன்னு பார்த்தா ஃபேக்டரி நிர்வாகம் ஒழுங்கா நடக்காது இல்லையா? நாங்க இப்ப என்ன சொல்றோம்? உங்க உடம்பு குணமாகணும், ஃபேக்டரி நிர்வாகமும் ஒழுங்கா நடக்கணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சா நல்லதுன்னு சொல்றோம். என்ன வழி? அதையும் சொல்லுங்களே. ஏய் ராமு, நாங்க சீரியஸா பேச வந்திருக்கோம், இந்த நேரத்துல என்ன தலை வண்டி கிடக்கு? தம்பி, சினிமாவில சோக காட்சி கூடி போயிருச்சுன்னா அதை மறக்கடிக்க ஊடாயில பஃபூனை விடுவாங்க, சண்டை காய்ச்சி விடுவாங்க, கவர்ச்சி நடனம் விடுவாங்க. அத மாதிரி நீங்க சொல்றத கேட்டு அம்மா சோகமாயிட கூடாதுல்ல, அதுக்குதான் பக்கவாத்தியா. ஏய், நாங்களும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ உள்ள போ. அவனையும் வச்சுக்கிட்டு பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல பேசவே வேண்டாம். மம்மி, உங்க உடல்நிலையை கருதி ஃபேக்டரி நிர்வாகத்தை நாங்க மூணு பேருமே பாத்துக்கலாம் நினைக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே பாத்துக்கணும். ராமு, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நாங்க எதை பத்தி கேக்குறோம்? நீங்க யார்கிட்ட போய் முடிவு கேக்குறீங்க? உங்க மாதிரி அவனும் எனக்கு பிள்ளைதானே. அப்போ அவன் சொல்ற முடிவு படிதான் நடக்க போறீங்களா? இந்த வீட்டுல இதுவரைக்கும் அவன் எடுத்த முடிவு சரியா தானே இருந்தது? இந்த விஷயத்திலயும் அவன் முடிவுபடியே நடக்கலாமே. ராமு, என்னப்ப யோசிக்கிற? நிர்வாகத்தை கொடுத்துடலாமா? ராமுவே சொல்லிட்டான், அப்புறம் என்ன? பூரா கேளுங்கடா, அந்த நிர்வாகத்துல நானும் உங்க கூட இருப்பேன். நீ யாரா இங்க கூட இருக்க? முழுசா கேட்டு பேசுற முண்டா, அங்க நான் சொல்றபடி காட்டுதான் நீங்க நடக்கிறீங்க, அதுக்கு சம்மதம் நிர்வாகத்தை கையில கொடுக்க சொல்றேன். கேட்டியம்மா, இப்போது இவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? இவன் இந்த அளவுக்கு வந்துருவான்னு தெரிஞ்சுதா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவன் விஷம் கொடுக்க கட் பண்ணிட்டே இருந்தேன். ஏமா, தாயும் பிள்ளைகளும் பேசுற இடத்துல இந்த பையனுக்கு என்ன வேலை? அக்கா, தாய்கிட்ட பிள்ளைங்க சுயமா வந்து பேசிருந்தாங்கன்னா நான் ஊடால பூந்திருக்க மாட்டேன். இவனுங்களுக்கு தான் சொந்த புத்தியா கிடையாது. எவனோ எங்க இருந்து சாவி கொடுக்கறான், அவனோட யோக்கியத புரிஞ்சுக்காம இந்த பயில ஆட்டம் போடுறாங்க. டேய், எவனோ சாவி கொடுக்கறான்னு ஏக வசனத்துல சொன்னியே, நீ யார குறிப்பிட்டு சொன்ன? வாங்க, நீ இப்ப யார சொன்னதா நினைக்கிற? என் வீட்டுக்காரர் சொன்னதா நான் நினைக்கிறேன். நினைச்சுக்க. டேய், உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? உங்களுக்கு எல்லாம் முடிவா ஒண்ணு சொல்றேன், ராமு உங்க கூட சேர்த்துக்கிறதா இருந்தா நிர்வாகத்தை இப்பவே உங்ககிட்ட ஒப்படைக்க தயார். அது ஒரு கால் நடக்காது. அப்ப நானும் நிர்வாகத்தை மாத்திக்க முடியாது. முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது மம்மி. ஏண்டா? இது பாட்டம் சொத்து, சட்டப்படி பேரவங்களுக்கு தான் சொந்தம். இவனும் என் புள்ளதாண்டா, இவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துதான் ஆகணும். சந்திரா, உங்க அம்மா வேணா இவனை புள்ளையா ஏத்துக்கலாம், ஆனா சட்டப்படி இந்த சொத்துல சல்லி காசு கூட கொடுக்க இவங்களுக்கு உரிமை இல்ல. கேட்டியாடி என் மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு உங்க வீட்டுக்காரர். இப்போ சட்டத்துல இடம் இல்லைங்கறத உனக்கு சொல்ற மாதிரி இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இதுக்கு பேருதான் இந்த தூண்டுதல். இந்த விஷயத்தை அத்தான் சொல்லிதான் நாங்க புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பாட்டம் சொத்து பேரங்களுக்கு தான் பாட்டி காலத்து பழமொழி. அது மட்டும் இல்ல, நாங்க மைனரா இருந்ததுனால தாத்தா நிர்வாகத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சாரு. இந்த சொத்துக்கு நீங்க வெறும் பவர் ஏஜென்ட் தான். நாளைக்கே கோர்ட்ல இருந்து ஒரு ரிசீவரை வச்சா இத்தனை வருஷமா ஃபேக்டரியில இருந்து வந்த லாப நஷ்ட கணக்க நயா பைசா உள்பட காட்டியாகணும். ஒரு அனாவை எடுத்து வளர்த்த செலவை கோர்ட்டு ஏத்துக்காது, நாங்கள் ஏத்துக்க மாட்டோம். இப்ப சொல்றோம், இந்த நிமிஷத்துல இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை நாங்க எடுத்துக்க போறோம். ஃபேக்டரி என்ன, இந்த வீட்டு நிர்வாகத்தை நாங்க எடுத்துக்கிறோம். இதுக்கு உரிமை இல்லாத எந்த பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. எதுக்குடா உரிமை இல்லாத? எங்க தாத்தாவுக்கு பேராங்கிற உரிமை இல்லாத? அப்ப இவனை என் பிள்ளைன்னு ஒத்துக்கிறீங்க? வளர்ப்பு பிள்ளை, அதை சொல்லிக்கிட்டு சொத்துல சொந்தம் கொண்டாட முடியாது.
சொத்தை விடுங்கடா நாயங்களா. நான் பெறாம பெத்த இவன் தான்டா என் புள்ள. அத சொல்லிக்கிட்டு இனிமே இவன் இங்க இருக்க கூடாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்க சொத்துக்கா அம்மாவை என்னென்ன வார்த்தை பேச்சுக்கிட்டேன். என்னடா பெரிய சொத்து அறுதல் பயிலா. தாத்தா சொத்தம்ல தாத்தா சொத்து. இந்த அம்மா இல்லன்னா இந்த சொத்துக்கு நீங்க வாரிசு ஆயிருப்பீங்களாடா. சரி இப்ப மூணு பேரை அடிச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனேனா யாருக்கு நான் போய் சேர சொத்து? பொறுக்கி பயலுடா. விக்டரி வேதாஜலம் மாதிரி அவளோட பேர பிள்ளைங்களே திட்டவோ அடிக்கவோ உனக்கு உரிமை கிடையாது. அந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போயிடு. அம்மா என்ன நீங்க என்ன என்ன மாதிரி நீ சொன்ன பேச்ச கேப்பைய மாட்டிய? அப்ப வெளிய போடா போடா போடா. பேர் சொல்லும் பிள்ளை நீதானே, ஊர் சொல்லும் பிள்ளை நீதானே, உன்னை ஏன் போகச் சொன்னாளோ? போகும் பாதை பார்த்து பார்த்து கண்ணீர் கண்ணீர் கொண்டாளு நன்னை. பேர் சொல்லும் பிள்ளை நீதானே, ஊர் சொல்லும் பிள்ளை நீதானே, உன்னை ஏன் போகச் சொன்னாளோ? போகும் பாதை பார்த்து பார்த்து கண்ணீர் கண்ணீர் கொண்டாள் உன்னை. பேர் சொல்லும் பிள்ளை நீதானே, ஊர் சொல்லும் பிள்ளை நீதானே. யோ யோ எங்கயா போற? இதான் என் வீடு, இங்க இருந்துதான் என் போனம் போகும் நினைச்சிட்டே இருந்துட்டேன். எங்க போறதுன்னு தெரியல. என் கூட வாயா, எங்க ஊருக்கு போலாம். உன் ஊருக்கு வந்து நான் என்ன செய்ய? நீ சும்மா இருக்கியா? நின்னா நீர் ஆகாரம், உட்கார்ந்த சுடுசோறு நான் ஆக்கி போடுறேன். நீ போடுவாத்தா, நீ போடுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாரு இந்த பயலு என்ன அனாதன்னு சொன்னாங்க பாரு, அதுல எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா எங்க ஆத்தாள் இந்த பணப்பு சாசுகளை மத்தியில விட்டுட்டு போறேன்னு தான் பயமா இருக்கு. அதனால நீ இங்கேயே தங்கி இருந்து அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும். என்ன சரியா போ. அம்மாவுடைய மாத்திரை எல்லாம் அவங்க கட்டில் பக்கத்துல இருக்கு, இதுல விவரம் எல்லாம் இருக்கு. இந்த மஞ்சள் மாத்திரையை அவங்க பசியாரின உடனே கொடுக்கணும். இந்த சிவப்பும் வெள்ளையுமா இருக்கிற மாத்திரையை காலையில மத்தியானம் சாயங்காலம் கொடுக்கணும். இந்த ரோஸ் கலர் மாத்திரையை அவங்க படுக்க போறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாள். இந்த மாத்திரையில ரெண்டு உடனே கொடுத்துட்டு டாக்டர் அவங்க போன் செய்யணும். ஜாக்கிரதை பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். என்ன அழுதுகிட்ட? அம்மா ஏற்கனவே மனசு ஒடிச்சு போயிருக்காங்க, அங்க போய் அழுதுட்டு போக செஞ்சுட்டு நிப்பியா? சரி சம்மா பாரு பார்த்துக்கிட்டு. வணக்கம் 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 வணக்கம். என்னடா அனுமார் கோயில சாமி கும்பிட்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு நிமிறீங்க? நீங்க தான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளிங்க. ஒரு லெவலுக்கு மேல உங்க கையை தூக்க கூடாது. இப்ப எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல. ஹாய் ஹாய், தட்ஸ் குட், கம் ஆன். நான்சென்ஸ், மூணு பேருக்கு மட்டும் தான் மாலையா? எனக்கு இல்லையா? வைக்கிறேன்டா உங்களுக்கு பேட்டு. டேய் நீ என்னடா முதல்ல சீட்ல உட்கார்ந்திருக்க? அதத்தான்டா நானும் கேக்குறேன். எந்திரா. நான் ஏன் ஏந்திருக்கணும்? இந்த சீட்டு எனக்கு தான்.
நான் தாண்டா மூத்தவன், சட்டப்படி நான் தான் உட்காரணும். மூத்தவனா இருந்தா நிர்வாகத்தை பத்தி தெரிய வேணாமா? ஏண்டா அல்சேஷன் ஆம்புலெட் கடிச்ச மாதிரி அடிச்சுக்கிறீங்க? இப்ப நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்ல வெளியே போகவா? அத்தா இந்த சீட்ல யாரு உட்காரணும்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி கேள். அதான் கரெக்ட். இந்த நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துற வரைக்கும் இந்த சீட்ல நான் தான் உட்காருவேன். எப்படி அம்சமா இல்ல? எதிர்ல உட்கார்ந்து பாருங்க, இன்னும் அம்சமா இருப்பேன். மச்சான்ஸ், இந்த ஃபேக்டரியை ஒழுங்குபடுத்தி புதுமை பண்ண போறேன். இப்ப பாருங்க. என்ன ஆவீங்களோ? அவ்வளவும் கவர்ச்சியா உடையணிஞ்ச சின்ன வயசு பொண்ணுங்க, அக்கிரமமா இருக்கு. அவளுக்கு ஃபேக்டரியில போய் என்ன செய்ய போறாளுக? அத உங்க அத்தான கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். என்னத்த தெரிஞ்சுக்கிறது? அவங்க என்ன சேர்ந்து இந்த ஃபேக்டரியை அழிக்க போறாங்க. அழிக்கட்டும், நாம உருவாக்குவோம். எப்படி என்ன எப்படி? வெறும் பணத்தை மட்டும் வச்சான அந்த ஃபேக்டரி வளர்ந்துச்சு. உங்க உழைப்பும் புத்திசாலித்தனமும் அதுல இருக்கு. அம்மா என்ன தெரியாமலாம் சொன்னாங்க? அடிக்கடி சொல்லுவா, டேய் நீ ஆஸ்தியை வச்சுக்கிட்டு ஆளுகளை தேடாதரா, ஆளுகளை சேர்த்துக்க, அப்புறமா ஆஸ்தியை தேடுப்பாங்க. இப்ப சரியா போச்சு பாருங்க, நல்ல வழியில இங்க வந்துட்டீங்க. அவங்க யார வச்சு ஃபேக்டரி நடத்துவாங்க? பட்டாசு கம்பெனி வேற ஒரே தீபாவளியோட க்ளோஸ் ஆயிடும். நல்லவங்க இங்க வந்துட்டிய, ஆள் இருக்கு, ஆஸ்தி வேணும், பணம், அதை விடுங்க. நீங்க ஒரு நல்ல இடமா பாருங்க, அங்கேயே வச்சு ஃபேக்டரியை கட்டிப்புடுவேன். என்ன பாக்குறோம் பாக்குறோம். என்ன இழுக்கிறீய? நீங்க இடத்தை பாருங்க, நம்ம ஃபேக்டரி கட்டுறோங்கிற நம்பிக்கிறேன். உடனே பாக்குறோம். ஆமா, சரி, சந்தோஷம். அனுப்பிட்டேன். மேலே தொலைச்சுட்டு வந்திருக்காளே, மனசுன்னு ஓடிக்க வேண்டாம்னு சரின்னு விட்டேன். பணத்துக்கு எங்க போவேன்? நம்ம சொத்து இல்ல லட்சுமி, இந்த பக்கமும் கொஞ்சம் வந்துட்டு போக வேண்டிய கூறதான் பிஞ்சிருக்க, கொட்ட வேண்டியதானே. தனலட்சுமி யாரு? யார் அந்த தனலட்சுமி? என் சக்காலத்தி எங்க அவ? மின்னிய புடிச்சு திருக்கிற வாடி என் சக்காலத்தி. ஆத்தி, ஐயோ, அறிவுகிட்ட கழுதை. சாமி கும்பிட்டு இருந்தேன், தனலட்சுமி தாய காசு போடுன்னு. எங்கடி வந்த? எப்படி வந்த? இங்க வாரத்துக்கு ஏர்பிளைன்ல வருவாக, நடந்துதான் வந்தேன். சாப்பிட மாட்டேன், அடம் பிடிச்சா. நான் மல்லு கட்டி அவங்களை உட்கார சொல்லி சாப்பிட சொன்னேன். எங்க ஒரு உருண்ட உருட்டுனா உடனே ஓன குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சா. நான் ஏமா ஏமா அழுவுறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நான் சோத்த உருட்டுனேன்னா அந்த பையன் ஓடி வந்து வாங்கிக்குவா. இனிமே எந்த ஜென்மத்திலடி அவனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. எனக்கும் அழுக பொங்கிடுச்சு. நான் சமாளிச்சுட்டு உங்க புள்ள இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொன்னேன். தாயா அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. உடனே அந்த உருண்டை இதுக்குள்ளார போட்டு இது கொண்டுட்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வாடின்னு என்ன விரட்டு விரட்டுன்னு விரட்டினா. அதான் எடுத்த அந்த சாப்பிடியா கண் கலங்குற காரம் சாப்பிட மாட்டீங்களாக்கும். எனக்கு தெரியாது நீ அம்மா மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்க. நீ அவங்கள நினைச்சிட்டு அழுவுறேன். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேட்டுட்டு? சரி, நேரம் அம்மாட்டு போ, நான் சாப்பிட்டேன்னு சொல்லு. இந்த மரம் சாப்பிடாம இருந்தா உடம்புக்காக நான் அதை சொல்லு. போ, சாப்பிடுவோம்.
என்ன நெளிர வந்து கர்மம் முடிச்சவள என்ன மூட்டை முடிச்சு கிடைச்சிருச்சா? ஊரு கிடக்குற கடையில கையில எடுத்தார முடியுமா? இந்தா 2000 ரூபாய் பணம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கும் துணிமணி செலவுக்கும் வச்சுப்பியா? என்ன வெட்டி பையன் நினைச்சாளா? முடிஞ்சா நாலு காசு அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடுவேன், தவிர ஒரு காசு அவங்க கையில நான் வாங்க மாட்டேன். இது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து இப்படி செஞ்சாங்கன்னா வர ஆத்திரத்துக்கு அவங்க வீட்டுல நேரம் போய் அவங்கள போய்க்காதையா? உன் குணம் தெரிஞ்சா அவங்க கொடுப்பாங்களா? நான்தே ஆத்தா வலையில அடகு வச்சு கொண்டாந்தே. அடகு வைக்கிறீங்களா? அடகு சல்லைய திருப்பிடுவேன். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் வலையை மூட்டி அம்மா கையில கொடுப்பா. அப்ப வாங்கிக்க மாட்டீங்களாக்கும். என்ன முறைக்கிற? மாட்டேன், நன்றி. அது சிரிச்சுட்டுதான் சொல்றது. சிரிக்கிறதுக்கும் சீன்றதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்ல. போறீங்கள? படி கையால அடிச்சாதான் என்னவா? அட்டி ஆத்தாடி படிச்சுங்களா? நீங்க ஒரு பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பினான்சியல் அட்வைசர் ரூமுக்குள்ள ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூளை என்ன வோல்டேஜ்ல வேலை செய்யும் தெரியுமாடா உங்களுக்கு? ஒரு முக்கியமான பிராபலத்தை டீல் பண்ணிட்டு இருக்கும் போது கதவை திறந்து வந்து நிக்கிறீங்களேடா. நாய் கூட திறந்து விட்டு கூட தான் நுழையும். நீங்க என்ன மூடி இருக்க கதவை திறந்துட்டு வந்தீங்க? எஸ்கியூஸ் மீ அத்தா, பிராப்ளத்தை டீல் பண்ணிட்டு இருக்காருல. தட்ஸ் கரெக்ட் அத்தா. அது என்ன ப்ராப்ளம்? ஓ மண்ட ப்ராப்ளம் படா அத்தா. ஷட் அப். இந்த அத்தா போத்தால வீட்டோட வெச்சுக்க. திஸ் இஸ் ஆபீஸ். நானும் லில்லியும் ஃபைனான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அது வரைக்கும் அடுத்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்தா. ரெஸ்ட்? எஸ். இப்ப என்ன நீங்க வேலை செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு ரெஸ்ட்க்கு போறீங்க? அப்ப நாங்க என்ன செய்யட்டோம் அத்தா? ஃபேக்டரிக்குள்ள போங்கடா. போய் பட்டாசு எல்லாம் எப்படி செய்யறாங்க, எந்த திரிய எதுல சொருகுறாங்க, தொழில அடிமட்டத்துல இருந்து கத்துக்குங்கடா. போங்கடா போங்க போங்க. கதவை சாத்திட்டு போங்க. கப்பு கப்புன்னு வராதிங்க, எனக்கு பக்கு பக்குங்குது. லில்லி ப்ளீஸ் யுவர் கண்டினியூ. யார் அம்மா? அம்மாவா? அம்மா தம்பி. ஏ ஆட்டோ ரிக்ஷாலியா போன? ஆமா. நீ நல்லா பாத்தீங்க? பாத்தினே. உங்கிட்டே செஞ்சாலும் பாட்டம் சொத்துல தின்னுட்டு தூங்குற நீங்க என்ன கேள்வி பண்ணாதீங்க? நான் உழப்ப நம்புறவன். இந்த மாதிரி எச்சி சொத்து கலையிற காக்காவ நம்புறவன்ல. சரி வம்பு வேணாம்னு ஒதுக்கி இருந்தேன், நீங்க வம்புக்கு இழுத்துட்டீங்க. இனி விடுறது இல்ல. எண்ணிக்கடா, இன்னும் 365 நாள்ல இதே மாதிரி ஒரு ஃபேக்டரி கட்டி எங்க அம்மாவை உட்கார பக்கிறேன்.
ஒரே ஒரு தண்ணி குடிக்க வந்த தடிக்கு கீழே விழுந்துட்டேன். ஏண்டா முனியம்மா என் ரூம்ல இருக்க நேரம் பார்த்து இங்க வந்து கலாட்டா பட்டுறியா? அன்னைக்கு ரொம்ப சட்டம் பேசுனிய, பாட்டு சொத்து பேரனுக்கு தான். இவ பாட்டு சொத்து இல்லையே, இந்த பேரன் எந்த முறையில உறவு கொண்டாட வந்தாரு? அடச்சி படவழிய. சீதா நீ இங்க இருந்து புறப்படு. அம்மா. நீ கிராமத்து பொண்ணு, உனக்கு விளக்கமா சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திய. நீ ராமுகிட்டே போயிடு. என்ன ஏண்டி பாக்குற? நீ என்ன அதிர்ஷ்டம் செஞ்சியோ, அந்த தெய்வத்தோட வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு புறப்படு. சீதா நீ அவங்கிட்ட போய் இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி அவ மனசை வேதனைப்படுத்திடாத. நீங்க இத மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்கம்மா. நீயும் அவன் மாதிரியே பேசுறியே. அம்மா என்ன நினைச்சு சொன்னாலும் எனக்கு தெரியாது. நீ என் கூட இருந்தேன்னா சத்தியமா எனக்கு நிம்மதி கிடையாது. இப்ப என் நினைப்பு பூரா ஒரு பட்டாசு ஃபேக்டரி வைக்கிறதுலதான் இருக்கு. ஆடோ உங்க அப்புறானே உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? அதென்ன வேட்டு கட்டுற மாதிரி நினைச்சுகளோ, அது பெரிய சங்கதி, அது உன்னால எல்லாம் முடியாது. ஆம்பளை சிங்கடி நானு கட்டி காட்டுறானா இல்லையா பாரு. அப்படி நீங்க கட்டி முடிச்சியானா ஒண்ணு செய்வீங்களா? நான் அப்படியே வந்து கட்டி புடிச்சு இருக்கு. அது கூட போய் படுத்து. அடிக்கடி முன்னாடி இப்படி அழுங்கி குழுங்கி நடக்காத, தப்பு தண்டா நடந்தது. என் வயசு அப்படி, என் வயசு மட்டும் என்னவாக்கும்? கையால் அடிக்க மாட்டீங்களோ? கையாடிய இருப்பா போறேன். நம்ம வேலை ஏமாத்தி கொண்டு போயிட்டான். ஒட்டுமொத்தமா தங்கத்தை ராம பிடிச்சிருக்கான்னா இதுக்கு பின்னால பெரிய சதிகே நடந்திருக்கு. நம்ம கூட இருந்த எவனோ ஒருத்தன் தான் துப்பு கொடுத்திருக்கான். யார் அவன்? எங்க கூடவே இருந்து எங்களையே காட்டி கொடுக்க. Thank you.
காப்பாத்துறேன்டி சங்க தமிழ்பாடு ரொம்ப சூடா இல்லையா தண்ணி? சூடா இல்ல, முதுகெல்லாம் கொப்பளம் ஆயிரும். வைக்கிறேன் சொட்டுது இல்ல, சூடா சூடா புளியாம கிளியாம. என்ன உனக்கு வலிக்குதா? உசு உசுங்கிற சூடு என்னடி ஒரு இடமா இருக்க விட்டாம. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னடி தொடக்கிற ஒத்தடம் குடுற? ஆமா கால கரண்ட காண்ட வீங்க இருக்காரு இல்லையா? இல்ல முட்டுல இருந்த குளங்கால அங்க முழங்கால் போதையில அவ்வளவு வலிக்கல, இந்த முழங்காலுக்கே என்ன சும்மா இருக்கீங்களா? தப்பு தண்டா பண்ணிடுவே, தப்பு
தந்தா பண்ணிடுவ கொஞ்சம் தள்ளி நீயோ கோடி பண்ணி தப்பு தந்தா பண்ணிடுவ கொஞ்சம் தள்ளி நீயோ கோடி பண்ணு கிட்ட இருந்தா என்ன கெடுது கெட்டப்படுத்த என்ன சூடு தப்பு தந்தா பண்ணிடுவ தப்பு தந்தா தப்பு தந்தா நினைக்கிற
உங்க அம்மா படுத்து முன்னாடி தாலி கட்டிக்கோ. ஓசனை நல்லா தான் இருக்கு, அந்த படத்துக்கு எங்க போ? புரியாத 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 ஆளா இருக்கியே. உங்க அம்மா படுத்த கழுத்துல தொங்க விட்டுருக்கல்ல. நீ செஞ்ச கொளர உடையில அதவே மறந்துட்டேன். இது இப்ப என்ன கட்டிக்கலாம் தெரியல. அம்மா படம் இருக்கு, இப்ப தாலிக்கு எங்க போவ? இந்த இருக்கு தாலி. அடப்பாவி, இத இடுப்புல வச்சுக்கிட்டே அலையிற? எப்ப வாங்கின? ஏன் வாங்கின? அது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூட இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் உனக்கு வப்பாட்டின்னு அண்ணன் தம்பிங்க கதை கட்டினாங்கன்னா தடார்னு எடுத்து உன் கையில கொடுத்து கழுத்துல கட்ட சொல்லிட்டு அட புரியாத பயலுவளா, நான் அவருக்கு பொண்டாட்டின சொல்லிக்கிறதுக்காக சூருக்கு பயில வச்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கேன். நீ இருக்கிய பெரிய ஆளுடைய எதுக்கு இது காட்டிடுற? கட்டிக்கிட்டா கழுத்து காட்டு. மூணு தானே? மூணு. இது கூட தெரியாத அம்மாவுக்கும் நாள தாலி கட்டணும் ஆசைப்பட்டல்ல, நீ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். அம்மாவே சொல்றேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. என்னடா இல்ல, வெளியெல்லாம் போடு போட்டிருக்காங்க ரெண்டுக்கு மேல பெத்துக்கு வேணாம்னு. நீங்க பதினாறு சொல்லிட்டீங்களே, இது பதினாறு வகை செல்வன்டா. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? தற்கொலை கழுத படிக்கணும் அதுக்குதான். வாங்கம்மா வாங்கய்யா. பாத்தீங்களே ராமு தம்பிக்கு, எங்க வீட்டுல உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் ராமு தம்பி, அடுத்த வருஷமும் ஒரு பேரனை பத்தி எங்க கையில குடுக்கணும். சொன்ன கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராமு, உங்க மாதிரி துணிச்சல் உள்ள இளைஞர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. சட்டவிரோதமான காரியங்களை செய்யறவங்களை பிடிச்சு கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தந்தா தீய சக்திகளை சுலபமா ஒழிக்க முடியும். கடத்தல்காரங்களை பிடிச்சு கொடுத்தா 10% பரிசு தரணும்னு சட்டமே இருக்கு. இந்தாங்க அதுக்கான செக். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்குது, நம்ம ஃபேக்டரி திறப்பிழாவை அன்னைக்கு வச்சுக்கலாமா? அதுக்குள்ள வேலை முடியணுமே. முடிச்சிடலாங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க என்ன சந்தேகப்பட்டு தேதியை குறிச்சா தான் வேலை முடியும், இல்லன்னா கோதுமையை மண்ட மாதிரி எழுதிட்டே இருக்கு. திரும்பி போயிடும். இல்ல உங்களை கைது பண்ணி கூட்டு போண்டிருக்கும். இட் இஸ் சிம்பிளி எ சீட்டிங் கேஸ். என்ன பண்றது? ஏயா உனக்கு பணம் வேணும்னா சொத்தை அட்டாச் பண்ண வேண்டியதானே. இவங்க பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு? சொத்தை அட்டாச் பண்ணி நாக்க வலிக்க சொல்றியா? அதான் அதான் அதான், இந்த நேரத்துல நீங்க தான் தான் எங்க மானத்தையே காப்பாத்தணும். நான் என்னப்பா செய்ய முடியும்? ஒன்னா ரெண்டா, ரூபாய் 8 லட்சம். இந்த நேரத்துல நீங்க கை கொடுக்கலன்னா நாங்க தூக்கு போட்டுக்க வேண்டியதான். என்ன இல்லே, பசங்க துடிக்கிறாங்க, பாத்துட்டு பரிதாபப்படாம சும்மா இருக்கிறீங்க. பினான்சியல் அட்வைசர் ஏதாவது ஐடியா கூட? எனக்கு தெரிஞ்சு பானு பிரசாத்னு ஒரு ஃபைனான்சர் இருக்காரு. ஒரு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய தொகைய அவர் ஒருத்தரால தான் கொடுக்க முடியும். அவரு நம்ம விரோதியாச்சே. பரவாயில்ல, அதான் அவர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். தான் கேக்கலாங்கறியா? ஓகே. வெயிட், இதுல 8 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத நான் உங்களுக்கு கடனா கொடுக்க விரும்பல.
பின்ன கைமாத்தா கொடுக்க போறீரா? என்ன? I am wait. உறவுக்காரங்கிற முறையில இத நான் உங்களுக்கு நன்கொடையா கொடுக்க போறேன். உங்க தங்கச்சி ரேகாவே இவர் மகன் ஜெகனுக்கு கட்டி வச்சு சம்பந்தி ஆகணும்னு நினைக்கிறார். அதுக்காகவே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜெகனை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்க தங்கச்சி வந்து ஜெகனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்குவேன்னு சவால் விட்ட அந்த கடத்தல்காரன் மகனுக்கு என் பொண்ணை கொடுக்கறத விட நீங்க மூணு பேரும் ஜெயிலுக்கே போகலாம். பெற்ற தாய் சொல்ற வார்த்தையா இது? தாயா? அது இப்பதான் தெரியுதா? மாரடைப்பு வந்து நான் மரணப்படுக்கையில கிடந்ததையும் மறந்து ஒத்த காலில நின்று நிர்வாகத்தை மாத்திக்கிட்டு போறீங்களே, அப்பவே உங்களை பெத்த பாசமும் போயிடுச்சு. பாக்கடா. என்ன மாமி அதிகமா பேசுறீங்க? வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு, அதுக்காக கடன் வாங்கினோம். இது ஒரு குத்தமா? உங்களால ஏற்பட்ட கடனுக்காக கூட பிறந்தவளை விக்கிறதும் உங்க அகராதிப்படி குற்றம் இல்ல, அப்படித்தானே? மம்மி கேவலமா பேசாதீங்க. எதுடா கேவலம்? உங்க மாதிரி ஊதாரி பிள்ளைங்களை என் வயித்துல சுமந்து பெத்தனே, அதுதான்டா கேவலம். இங்க மட்டும் என்ன வாழ்தான், அதே நிலைமைதான். என்னடா அதே நிலைமை? பிள்ளைங்க ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற உங்க வயித்துல பிறந்ததுக்கு நாங்களும் வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். சபாஷ்ரா சிங்க குட்டிங்களா. வாடா ராம தம்பி, வா வா. அப்போ இந்த அம்மாவுக்கு பிள்ளைகளா பிறந்ததுக்காக நீங்க வெக்கப்படுறீங்க? ஆமா. இவங்களை அம்மான்னு சொல்றதுக்க உங்களுக்கு எல்லாம் கூசுது. ஆமா. அப்ப இவங்க அம்மா இல்லங்கிறது முடிவாயிட்டா உங்களுக்கு எல்லாம் கௌரவமாயிரு. அதுல என்ன சந்தேகம்? நியாயம் தானே. சரி, அதை எழுதி கொடுக்க முடியுமா? எதுக்காக? 8 லட்சத்துக்காக. யாரு கொடுப்பா? நான் கொடுக்கறேன். நீ கொடுக்க போறியா? ஆமாண்டா, எங்க அம்மாவுக்காக 8 லட்சம் இல்ல, எத்தனை கோடி வேணாலும் நான் கொடுப்பேன். ஆனா நீங்க எழுதி கொடுக்கணும். என்ன? இனிமே இவங்க எங்க அம்மா இல்ல, 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு எங்களை பெத்த அம்மாவை அவங்க வளர்த்த பிள்ளைகிட்ட நாங்க வித்துட்டோம் அப்படின்னு. சும்மா இதை எடுத்துக்கிட்டு நான் சொன்னபடி எழுதி கொடுக்க. இவனுங்க நம்ம பொண்ணு எதிரிங்க கிட்ட விக்கிறத விட என்ன என் பிள்ளை கிட்ட விக்கிறத தப்பு இல்லைங்க. ராம சொன்னபடி பத்திரம் எழுதிடுங்க. ராஜலட்சுமி, இதுல கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துங்க. ஆமா, வேணாம். அன்னைக்கு இந்த பணத்தாசை பிடிச்ச பயலுக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தும் போது என் மனசெல்லாம் துடிச்சிச்சுமா. எங்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா இந்த பயலுக்கு மூஞ்சல விட்டு எறிஞ்சிட்டு எங்க அம்மாவை என் கூட கூட்டிட்டு போயிட மாட்டோமான்னு. எனக்கு வசதி இல்ல, இப்ப இருந்துச்சு சாதிச்சுட்டேன், அவ்வளவுதான். விட்டுருங்கம்மா. நீ மேல காட்டுற பாசம் உண்மையா இருந்தா இதுல கையெழுத்து வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். கோவிக்காதீங்கம்மா. இவங்க யாரு? என் சகோதரங்க. ராமு. அம்மா, குஞ்சு ரெக்கையை விரிச்சு கோழியை மறைச்சிட முடியுமா? முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நிர்வாகத்தை மாத்திக்கிட்டதையும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த கடனுக்காக இந்த வீட்டையும் ஃபேக்டரி அடமானம் வச்சு நான் மன்னிச்சேன். ஆனா நான் பெத்த பொண்ணு பணத்துக்காக விற்க பார்த்தாங்களே, அதைத்தான் என்னால மன்னிக்க முடியல. பணம் பணம்னு வெறி பிடிச்ச அலர் இவனுங்க பாசத்துக்காக ஏங்கணும். செஞ்ச தப்புக்கு தண்டனையா? இதுல கையெழுத்து போடணும். வலது காலம் எடுத்து வச்சு வாங்கம்மா. அம்மா உட்காருங்கம்மா, அந்த சீட்ல உட்காருங்க. நான் அடிமை, விலை கொடுத்து வாங்கப்பட்டவ. முதல் அடிக்கு முன்னால உட்கார கூடாது. அம்மா விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா. அப்புறம் உசுர் இருக்கிற வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ராமு, இதை உறுத்ததுக்காக நான் சொல்லல, உன்னை பாராட்டுறதுக்காகத்தான் சொன்னேன்.
உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஆனா நீ உரிமையை ஏற்படுத்திக்க என்ன விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்ட. அந்த ஊதாரி பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கிறத விட இந்த உண்மையான பிள்ளைக்கு அடிமையா இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாரு அடிமை? யார் அடிமை? இந்த கம்பெனிக்கு முதலாளி மாட்டீங்க. பாருங்க பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல இருக்கு. இதுக்கு நீங்க பவர் ஏஜென்ட் இல்லம்மா, பரிபூர்ண முதலாளி. எந்த பயலும் உங்களை இங்க கேள்வி கேட்க முடியாது. இது எந்த தாத்தா விட்டு சொத்து இல்ல, கண்ட பேரன் வந்து உரிமை கொண்டாட. நான் சம்பாரிச்சதுமா, நீங்க வளர்த்தியில இந்த நாய் சம்பாரிச்சதுமா. ராமு இவ்வளவு நாளா நான் உன்னை வளர்த்தேன், இனிமே நீ என்ன வளர்க்க போற? சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா இந்த பாக்கியம் எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு அதை நான் விட்டுருவேனா? வாங்க வாங்க உக்கார உக்கார. ஆஹா, இப்பதான் என் மனசு நிறைஞ்சிச்சு. நீங்க இந்த சீட்ல வந்து உக்காந்தது இந்த ரூமுக்கே ஒரு முதலாளி காலம் வந்துருச்சு பாத்தீல. சீப்போடா சீதா எங்க? சீதா எங்க? இந்த விஷயத்தை இந்த திருட்டு பையன் கிட்ட சொல்லவே இல்லையே. பிச்சைக்காசு 8 லட்சத்தையும் திருப்பி வாங்கிக்கிறதுக்கான இவ்வளவு பாடுபட்டேன். 3 பசங்களை ஜெயிலுக்கு அனுப்பி விக்டரி வேதாச்சலம் முதலியார் குடும்ப மானத்தை அழிச்சு அந்த ராஜலட்சுமிய ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த அநாத பையன் என் லட்சியத்தை நிறைவேற்ற விடாம பண்ணிட்டானே. இன்னைக்கே என் மகன் ஜெகனுக்கும் அந்த ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நாகலிங்கம், இதுக்கெல்லாம் நீங்க உடந்தியா? நீங்க எதுக்கிட்ட இங்க வந்தீங்க? எதுக்காக வந்தமா? இப்பவே போலீஸ்ல சொல்லி உங்க 3 பேரையும் உள்ள தள்ள போறோம். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுனா தான் அடங்குவானுங்க. வாங்கடா போலாம். பெரிய கடத்தல்கார வீடு 1-way டிராபிக்ரா, ஒரு வழி பாதை. உள்ள வந்தவன் எவனுமே திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிறம. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிறம. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருந்தால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருந்தால நமக்கு கண்ணு முடிச்சோம், பாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அகமலரும், தாய் முகம் மறக்காம நினைச்சோம். கையில இருக்கும் வேலை அது கட்டிடும் பண்டிகை நாள, நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்திடும் மேல. பணத்தாலே நிம்மதி தான், பணக்கார மனசுக்கு தான்
வாசிச்சாலும் தவிச்சாலும் ஏழக வீட்டில நிம்மதி உண்டு. அது சேர்ந்திடும் இடமெல்லாம் சொல்லித்திருக்கும். ஊரில் உன் போல உள்ள வருமா, பேரில் உன் பேர சொல்ல வருமா. சொத்துக்கு சுத்துறதார் இங்கு நித்தமும் அழுவதாறு. நேர் செல்லும் ஒரு பிள்ளை, நேர் சொல்லும் ஒரு பிள்ளை. தலையெழுத்தே மாறி போயிடும். நீ எனக்கு ரொம்ப விளையாட்டு காட்டிட்ட. இப்ப நீ அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற உன் உடன்பரவாத தம்பிங்க பட்டாசு கட்டுக்குள்ளார பொசுங்கிட போறாங்க. அன்னைக்கு ஆணவமா பாதியில எழுந்து போன உங்க அம்மா இன்னைக்கு சும்மா. அம்மா யானைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வராதா? சும்மா சொல்லக்கூடாது. இந்த வயசுலயும் உங்க அம்மா தள தளன்னு இருக்கா. பரம்பர பணக்கார குடும்பமாச்சே, அதான் உடற்கட்டு குறையில. கொஞ்சம் இந்த அராத பய அவ்வளவு சீக்கிரத்துல செத்துற கூடாது. இது நான் பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன தரக்குறவா பேசுறதுக்காக, இது என் பையனை ஜெயில அடைச்சதுக்காக, இது என் தங்க கட்டிகளை போலீஸ்ல படைச்சதுக்காக, ஐயோ இது என்ன காலால எட்டி உதச்சிய அதுக்காக. ஆமா அன்னைக்கு ஏதோ சவால் விட்டிய,
உன் பணம் மண்ணுல சாஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி என் மகன் கட்டிக்குவானு. இப்போ உன் கண் முன்னாலே அவளை எனக்கு மருமகளாக்கி காட்டுறேன். பாக்குறியா? கொண்டாங்கடா. விக்டரி வேதாச்சல முதலியார் பரம்பரைக்கு ஆமா என்ன பண்ணோம் நினைவில் இருக்கும் என்னையா? அப்படிதான். அவளை விட்டுடுங்க. முதல்ல அவங்களை காப்பாத்து. இது எங்க அம்மாவை தரக்குறவா பேசினதுக்கு, இது என் தம்பிங்களை கட்டி போட்டதுக்கு, இது என் தங்கச்சி முந்தானையை பிடிச்சி இழுத்து, இது எங்க அம்மாவை அடிச்சது, இது என் பலம் தெரியாம என் கூட மோதினதுக்கு. அண்ணே கவனி, வேணாம், கிட்ட வராத, கிட்ட வராத, உங்க அக்கா விதவை ஆகிடுவா. நீ அடிச்ச நான் தாங்க மாட்டோமா? சான்ஸ் வாங்க அப்பா சார், இந்த கடத்தல்காரங்களை எல்லாம் செலவு பண்ணி வச்சிருக்கேன், அடிச்சு எடுத்துட்டு போக சொல்லு. தாம தம்பி, அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. என்கிட்ட ஏன்டா கேக்குறீங்க? உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? எல்லா ஜென்மத்திலயும் உன் கூடவே இருப்பேன். Oh, my God.
சிவா, ராமு தம்பி, அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீதான்ப்பா கொல்லி போடணும். அப்பா சார். ஆமா அப்பா, உங்க அம்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடைசி கடமை செஞ்சிருப்பா. விட்டுட்டு நான் எங்கப்பா போக போறேன்? எல்லா ஜென்மத்திலும் உன் கூடவே இருப்பேன். அப்பா சார். என்னப்பா? அம்மா, அம்மா எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா. ராஜலட்சுமி. செவிலடி, வயசு அஞ்சாகுது, இன்னும் அப்பாவை போய் பேர சொல்லி கூப்பிட்டு இருக்கிய? நான் பேரை சொல்லித்தான் கூப்பிடுவேன். ஆமா, எங்க அம்மா ராஜலட்சுமி என்ன பேரை சொல்லித்தான் கூப்பிடணும். அதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இல்லம்மா. ஆமாண்டா ராமு. இல்ல, ஆமாங்க, அப்படின்னு சொல்லிச்சு. இல்லம்மா. ஆமாண்டா. அது இந்த கேக்க விட்டுவோமா?